திருநங்கை மாணவியாக படித்தேன். 2 ஆண்டுகள் நான் படிச்சிருக்கேன். இந்த ப்ளஸ் டூவில் நான் மதிப்பெண்கள் 337 மதிப்பெண்கள் பெற்றிருக்கேன். இது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இதுக்கு காரணமாக இருந்த என்னோடய தலைமை ஆசிரியரும் என்னோட ஆசிரியர்களும் பாட ஆசிரியர்களும் தான் காரணம். அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்க முடியாது. இன்னொன்று எச்சா எய்ம் பண்ணேன், என் ஹெல்த் இஷ்யூ காரணமாக கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இதுக்கப்புறம் உயர்கல்வியில் நல்லா படிப்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஸ்கூல் நான் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து தமிழகத்தில் முதல் திருநங்கை கவுன்சிலர் ரியா மேம், அவங்க தான் காரணம். அவங்க தான் என்னை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டாங்க. இல்லைன்னா எப்படி படிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த இடத்துல நான் வந்து அவங்க தான் என்னை மோட்டிவேஷன் பண்ணி என்னை தூக்கி விட்டு கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கும் நான் பெருமை சேர்த்துருக்கேன் இந்த இடத்துல. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து என்னோடய எய்ம் சின்ன வயசுலேருந்தே வந்து நான் கப்பல் அதில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அதனால் நான் வந்து ஷிப் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு குரூப் சூஸ் பண்ணி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க சார். சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சார். அந்த நம்பிக்கையிலே நான் போயிட்டுருக்கேன். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா படிக்கிற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை. எங்ககிட்ட அம்மா ஒன்று தான், அம்மானால் படிக்க வைக்க முடியாது. தமிழக முதல்வர் ஐயா தான் என்னை படிக்க வைக்கணும். அவர் எனக்கு உதவி பண்ணணுன்ற வேண்டுகோள் விடுக்கிறேங்க சார்.